ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போயின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பயணங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நானுங்க. அவங்க ஹெல்மெட் போடவா வேணுமான்னு இன்னும் கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு 1000 ரூபா ஃபைன் கட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு எடுத்துகிட்டே சொல்கிறேங்க. ஏன் ஹெல்மெட் போட மாட்டாங்களாம்? தலைமலையே 2 போட்டுக்கு ஹெல்மெட் போட்டு விட்டேன். தலை வலிக்குதா? ஹெல்மெட் போடணுமா? 1000 ரூபா கட்டணுமா? எல்லாம் உகருமா? திருப்பி தாங்க வந்து அம்மா ஃபர்ஸ்ட் ஆடி ஹெல்மெட் போடுறாங்க. அசிங்கமாட்டும் போது அம்மா, அதாம்மா முக்கியம். ஆனாமா வேணா போட்டுக்கோ. ஏய் குண்டேமா, அவுக்கணும் முடியாது. அது அவுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போதைக்கு அந்த காற்று சவுண்டு கேட்காதுன்ற நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய இடத்துல எந்தெந்த இடத்துல காற்று வந்துச்சோ அந்த இடத்துலாம் கொஞ்சம் லாக் பண்ணி விட்ருக்கேங்க. அவ்வளோதான், நானாமா கிளம்பிட்டோம். ஹெல்மெட் போடுறதுக்கு அவங்க கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வெக்கப்படுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்களா? அவ்வளோதான், போட்டு இங்கே கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிருக்கே மாட்டோம். ஐயோ கைட்டாங்க வெளியே, அவன் எதுக்கு போட்டுருக்கான்? எங்கே போகிறன்ட்டு நான் சொல்லிருக்க மாட்டேன். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலுக்குங்க. எதுக்கடா திடீர்னு பார்த்தீங்கன்னா போனோம்னு தோணிகிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு 2 மாதமாக பிளான் பண்ணுறோம், நானும் அம்மா இட்டுன்னு போனோன்ட்டு. அவங்களும் இட்டுன்னு போகிறா சொன்னாங்க. அவங்களுக்கும் வெளியே எங்கன்னா போனால் நான் போகும்போது நானும் வருவான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஈசாவுக்கு போனேன்ல, ஈசாவுக்கு போகும்போதே கேட்பாங்கங்க நானும் வரேன் இட்டுன்னு போவோன்ட்டு. சரி ஃபஸ்ட்டு படிப்படியாக போவோம். ஃபஸ்ட்டு இது 150 கிலோமீட்டர் தான் இருக்கும், இது இட்டுன்னு போயிட்டு அப்புறம் அவங்கள இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுங்க. ஒரு 600 ரூபாய்க்கு போட்டு பையன் இருக்குங்க, ஒரு 4 பாயிண்ட் இருக்குங்க. கூட்டமாக இருக்குது, இவங்க திருவண்டத்தில் போட்டுக்குவாங்க. குண்டம்மா ரொம்ப பேசுதுங்க. பெட்ரோல் தான் அங்கேயே பார்த்துல, கூட்டமாக இருக்குதுனே அப்படியே பார்த்தேனே. 150 கிலோமீட்டருங்க. சரி ஒரு 1st 30 போகிறோம். அம்மா வேறு ரொம்ப லாங்காக வாங்கிட்டு போக முடியாது. அவங்க வந்து ஈசாக்கு ஈசாக்கிட்டு போக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சே இங்கே இட்டு போவோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஃபஸ்ட்டு 150 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களையும் ட்ராவலில் ஏற்றுக்கலாம். ஏன்னா எதுக்கு இந்த இதுனா கோபி ஜெய்யி இவங்களுக்கு தாங்க. கூப்பிட்டா வரமாட்டானுங்க. எங்கள் அம்மா கூட கூப்பிட்டா வந்துடுறாங்க. பாருங்கடா டேய், உங்களுக்கு இருக்குதுடா பிளான்லாம் போட்டாங்க. எங்கே நம்ம கன்னியாகுமரி அதர்ஸ் அங்கெல்லாம் போய் ராமேஸ்வரம்லாம் போய் சுற்றுற மாதிரி பிளான். நானும் ஜெயிலாம் போட்டோம். அது ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லிட்டானுங்க. லாஸ்ட்டில் வச்சாம பாருங்க ஆப்கனுக்குன்ற மாதிரி. வீட்டில் உள்ள பைசா இல்லை, கட்டானுங்க கதை. அந்த பிளானே ஈட்டு மூட்டானுங்க. அதுக்கோசம் நம்ம உட்காந்து வண்டியை ரெடி பண்ணிருப்போம். இது முன்னாடி வீடியோவில் சொல்லிருப்பேன். அந்த டயர் ரெடி பண்ணது, சேஞ்ச் பாக்கெட்டு. ஓகே விடுங்க, அது இப்போ ரெடி பண்ணது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகி போச்சு. இப்போ எங்கே வேணால் போகலாம். வண்டியில் தேவையில்லாத சோழனம் கெடுச்சு, எல்லாம் அரசு ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தா வீட்டில் சாப்பிட்டோம். அம்மா சாப்பாடு காலியாக செஞ்சிச்சு. சாப்பிட்டு அப்படியே போகிறோங்க நாங்கள். 150 150 கிலோமீட்டரா ஆன்றாங்க. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் ஹைவே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணேன். அதுதாங்க, டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். ஃபுல் பண்ணுறேண்ணா. ஸ்கேனிங் கார்டுலாம் இருக்கு. ஏன் ஸ்கேன் பண்ண முடியாது? அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஓ மாத்திட்டாங்க. சரி
சென்சார் இருக்குல்ல, கட்டாயிடும். அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வேண்டியதானா? அவ்வளவுதாங்க, பையன் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ரொம்ப மாதிரி தர மாட்டாங்க ஏர் ஃபில்டர். எனக்கு வந்து ஏர் ஃபில்டர் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நேற்று தான் நேற்று முன்னாடி தான் 410 ரூபாய்க்கு போட்டேன். அது 4 லிட்டருனாலும் இப்போ ஒரு 7 லிட்டரு மேலே வேகமாக 7 லிட்ரு பிடிச்சிருக்கான். 4 முன்னாடி 1 லிட்ரு காலி. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்? நான் 30 கிலோமீட்டர் ஓட்டுருவேன். ஓகே விடுங்க, மெட்டாஸ் குடிக்கிற சரியில்லையே, சரியில்லைங்க ஒயிட்டாஸ். ஏன்னா மைலேஜ் இடிக்குது, செக் பண்ணுங்க. ரைடு போய்ட்டு வந்துடுறாங்க. ஏர் ஃபில்டரு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பையனுக்கு மூச்சோட கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன், அதனால் ரொம்ப குடிக்கிறேன். அம்மாவை பாருங்களேன், அப்படியே அழகாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கின்னு ஜாலியாக வேடிக்கை பார்த்துன்னு வரான். ஒரு நாள் தாங்க நிம்மதியாக இருக்காங்க. எங்கள் அம்மா ரெடி ஆயிடுச்சு, அத்தை வட்டி ஈஸியாக போகிறோம். ஈஷா கோவிலுக்கு போகும்போது நான் சுடிதார் போட்டுன்னு நான் ரெடியாக இருவேன் சொல்லு. அவங்களோட கஷ்டம் எனக்கும் அவங்களுக்கும் தாங்க தெரியும். ஃபுல்லாக வழி தான் போவாங்க, சண்டே கூட வழி போடுவாங்க. அவங்க சிரிச்சுன்னு என் கூட வராங்களே, சந்தோஷமா இருக்குதுங்க. சின்ன ஆசை நிறைவேறுது. யார யார கூடயோ ரைட் போவோம், பசங்க கூட எல்லாரும். அப்ப இல்லாத ஒரு ஹாப்பினஸ், சின்ன ஒரு ஆசை. நான் புதுசா கதை கட்டுறேன்னா எப்படி சொல்றது? அம்மா கிட்ட நான் எங்கேயும் போனதில்லை தான். எங்கேயா ட்ராவலிங்லாம் அங்கே சென்னைக்கு அவங்க அம்மா கிட்டலாம் போயிட்டுலாம் வருவேன். என் கூட இந்தமாரி ஒரு 150 கிலோமீட்டர் கூட வராங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே ஜாலியாக இருக்குது எங்கள் மனசில். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும். நம்மளோட கஷ்டத்தை யாருக்குன்னா சொல்கிறோம், ஃபீல் பண்ணுறோம் வச்சிங்களேன். அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, எப்போ நான் தான் சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆகட்டோங்க. ஒரு நாள் அவங்க என்கிட்ட தான் சொன்னாங்க, மாதம் கழிச்சு என்கிட்ட பைசா இல்லை, வா பார்த்துக்கலாம் போகலாம். குச்சி தூக்கி கொண்டு வந்துட்டேங்க. பட்டு குஞ்சா யார் பட்டு குஞ்சா பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் தான். பட்டு குஞ்சா எனக்கு தெரிஞ்சு நல்லா குடிகிறான்னு நினைக்கிறேன். குடிகாரனா ஆகிட்ட ஒயிட் ஹவுஸ், நீ குடிகாரனா ஆகிட்டேன் தெரியுமா? என் கஷ்டத்தை புரிஞ்சு நீ நடப்புன்னு பார்த்தா எனக்கு மேலே இருக்கிற ஒயிட் ஹவுஸ். நீ டேங்க் ஃபுல் பண்ணி ஃபுல்லாக எவ்வளோ தான் ஓடுறான்னு பார்க்கணும் இன்னைக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மா இறங்கியவா போகலாம் போகலாம்ச்சு, பார்த்தா ட்ரெயின் வருது பாருங்க. பையன் வரான், கட்ட வண்டி கட்ட வண்டி. அதான் ரொம்ப முப்பா
நானும் பயப்படவே மாட்டேங்க. நானும் பயப்படுவா பார்த்தா ஜம்முன்னு வரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய எடுத்துக்கிட்டே போயிருக்கேன் என் கூட பைக்கில். அதனால் நான் ஸ்பீடாக ஓட்டி ஓட்டி அவங்களுக்கும் பழகிடுச்சு. நம்ம பயம் ஸ்பீடாக நம்ம கண்ட்ரோலாக கரெக்டாக ஓட்டுவான்ட்டு ஒரு பயம் இல்லை. ஜாலியாக வேடிக்கை ஜாலியாக வேடிக்கை பார்த்தீங்கன்னு ஜம்முன்னு எங்கள் அம்மா உட்காந்து வரான். பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த டிவைஸ் நான் வச்சுருந்தல ஹெல்மெட்டோட ப்ளூடூத்து டிஸ்கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுது தலைமை நான் வச்சுருந்தல. ஓகேங்க, இப்போ அங்கே ஒரு திண்டிவனத்துக்கிட்ட ஒரு கட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். திண்டிவனமாக சம்திங் ஏதோ அங்கே முன்னாடி திரும்பும்போது சொல்கிறேன். இதாங்க அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை 25 கிலோமீட்டர், காஞ்சிபுரம் 75 கிலோமீட்டர். ஓகேங்க போவோம். போயிருக்கிறாங்க. மலிப்பு வாசனை சரியான வாசனை இல்லை. எவ்வளோ சொன்னாங்க? 3 மொழம் 50 ரூபா ஆகுதுன்னு சொன்னாங்க. 3 மொழம் 50 ரூபா சொன்னாங்க. ஆ ஆ கோசலம் வாங்கிக்கலாமா? கோயிலுக்கு போகிற இப்போ வாங்கலாம் குண்டம்மா. பார்த்தீங்களா இல்லையா, நம்ம மாவட்டத்தில் 1 மொழமே 50 ரூபா. வரும் காய்ஸ் கோட்டையோட என்ட்ரன்ஸ். கோட்டம்மா இப்படிக்க ஒரு கோட்டை இருக்கு போல. கோட்டம்மா ஆ சரி, கோயில் இல்லை கோட்டை. கோட்டை ராஜாலாம் அந்த காலத்தில் அங்கே தான் இருந்தாங்களாம். ஆ அதான் இது. ஒயிட் ஹவுஸுக்கு என்ன ஒரு ரோஷன் கிருஷ்ணன் வந்துச்சான் தெரியலங்க. வண்டி எடுத்து 150 கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகலைங்க. அது நான் தெரியலையே, அது கோளாரா இல்லை ஒயிட் ஹவுஸ்டே என்னையா குடிகிறேன்னு சொல்லிட்டேன் குடிகாரன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மானம் சூடு சொன்னையோட இருக்கிறானா தெரியலையே. பார்ப்போம். இன்னும் 14 கிலோமீட்டருங்க திருவண்ணாமலைக்கு. எங்கேயுமே நித்தலை. அம்மாவும் டீ குடிக்கையாமான்னு கேட்டாவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணாம் போ போனாங்க. அம்மா சாப்பிடுங்க, அம்மா விரதம் இல்லை நான் சாப்பிடல எப்பவுமே நான் சாப்பிட்றதுக்கு 10 பதினாவும் வேணாம் விடுன்றாங்க. நான் மட்டும் தான் வீட்டில் சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க திருவண்ணாமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருவண்ணாமலை இவ்வளோ வந்துட்டோண்ண. கோயில் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க கோயில் அங்கே வந்துட்டோங்க. கோயில் சாத்தி இருக்கு. அங்கே ஒரு வழி இருக்குங்க, அதில் போவோம். இந்த சைடு சாத்தி வச்சுக்கலாம். போயிட்டு பார்க்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சம்மா கூட்டாங்க. நானாக நினச்சேன் ஃப்ரீயாக இருக்கும், சரி அந்த சைட்லலாம் கொஞ்சம் ஸ்லோமாக எடுக்கலாமா வச்சுன்னு பார்த்தேன். பார்த்தா ஆப்போசிட்டுங்க சம்மா கூட்டம். நாங்கள் சாமியை பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் அப்புறமா தான் சாமியே பார்த்தோங்க. அப்படியே அம்மா ரொம்ப டயர்டாகிடுச்சு, ஏன்னா அம்மா சாப்பிடல. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துட்டு வெளியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோங்க. அம்மா
பண்ணிவிட்டு திண்டிவனம் கிட்ட நிறைய பூஸ்டோங்க. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு தான் செம்மா கூட்டம். செம்மா கூட்டம் கூட்டத்தில் மிஸ்ஸிங் நூலாகி போயிட்டாங்க, ரெண்டு பேரும் டயர்டாகி போச்சுங்க. சரி அப்படிக்கா ஒரு கோயில் ஒரு பார்க்கலாம் பார்த்தோம், எதுவுமே சைட்டாக வீட்டுக்கு போகலான்ட்டு திருப்பிட்டேங்க. சரி என்ன டயர்டாகி போச்சுங்க. ஓகே கைஸ், சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் அறிக்கைலாம் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஓகே கைஸ், நான் அவள் தான் வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகே கைஸ், கரெக்டாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ். பாட்டு